தெளிவு குருவின் திருமேனி காணன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பன், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டன், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இங்கு சுகோமாக எழுந்தருளியிருந்து இன்றைய இந்த நிகழ்வையும் இன்றைய சிந்தனையையும் சிறப்பாக நடத்தி தருவாராக என்று வேண்டி இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். இன்று நமக்காக இந்த நேர்மையான நீதிமுறை என்ற தலைப்பிலே ஒரு நாம் பிரசன்டேஷன் வழங்குவதற்கு நமக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நமது விஷன் டைரக்டர் பெருமலையா அவர்களுக்கும், மற்றும் நமது அருட்தந்தை அவர்களின் கூற்றுப்படி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்தால்தான் மனித வாழ்வு, மனித குலம் முழுமை பெற முடியும் என்ற மகரிஷியின் கூற்றுக்கேற்ப இன்று நமக்கு அருட்தந்தை அவர்களின் வழியில் நம்முடைய டாக்டர் சுதந்திரா தேவி அம்மா அவர்களும், டாக்டர் அனந்தகுமார் ஐயா அவர்களும், மற்றும் மருத்துவர் ஜெயபிரகாஷ், மற்றும் ஒசூர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், அனைத்து மருத்துவ பெருமக்களும் இங்கு இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும், விஷன் டைரக்டர் ஐயா அவர்களுக்கும், இன்று இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து விஷன் பிஎச்டி ஸ்காலர் அனைவருக்கும் எனது தர சிரம்தார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த அரிய சிந்தனையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னுள் இருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னருளை விளைவிக்கும் இன்னருளை, இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை ஊட்டுவிக்கும் உச்சமில்லான் தாள் என் தலை என்று அருட்தந்தையவர்களை வணங்கி இந்த நேர்மையான நீதிமுறை என்ற ஒரு மாபெரும் சிந்தனை நமக்கு அருட்தந்தை வழங்கியிருக்கிறார்கள். இப்ப நீதிமுறை அப்படின்னு நம்ம பொதுவா சொல்வோம், ஆனா அருட்தந்தையவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக நேர்மையான நீதிமுறை என்ற ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையை நீதிமுறையோடு அருட்தந்தை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். மகான்களின் சொற்களில் எப்போதுமே ஒரு ஆழ்ந்த விளக்கம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த வகையிலே நமக்கு அருட்தந்தை அவர்கள் இந்த சிறப்பான வேதாத்திரிய திட்டங்களிலே இந்த அருமையான திட்டத்தை உலகம் அமைதி பெறுவதற்கு நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப முதல்ல நீதி என்றால் என்ன? தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் மனதிற்கும் துன்பமில்லாத செயல்களையும் நிகழ்வுகளையும் அதற்காக பின்பற்றக்கூடிய முறைகளையும் தான் நாம வந்து நீதி வழி என்று சொல்கிறோம். சரி, இந்த நீதிமுறை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு, ஃபர்ஸ்ட் இந்தியாவை நம்ம எடுத்துக்குவோம். இந்தியாவில அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது எப்படிப்பட்ட அமைப்பு கட்டமைப்பை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அரசியலமைப்பு என்று சொன்னால் மூன்று துறைகள் அதில் இருக்கிறது. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், அதாவது நிர்வாகத்துறை. அதன் பிறகு சட்டம் இயற்றும் துறை, லெஜிஸ்லேட்டிவ். அதன் பிறகு ஜுடிஷியரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை. இந்த மூன்று துறைகளும் தான் அந்த அரசியலமைப்பு கட்டமைப்பினுடைய ஒரு அஸ்திவாரமாக, ஒரு கடைக்காலாக இருந்திருக்கிறது. நமக்கு நமக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவினுடைய நீதியினுடைய சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய இவர், அதாவது நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்ப அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் அப்ப அம்பேத்கர் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தார். அப்ப அம்பேத்கரை பற்றி நமக்கு சிறப்பாக தெரியும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் எவ்வளவு நாட்டுக்காக எவ்வளவு ஒரு உழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பது நம்ம எல்லோரும் அறிந்ததே. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த பிறகு டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் என்ன வார்த்தைகளை கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உரிமைகள் என்பவை சட்டத்தினால் காப்பாற்றப்படுவதில்லை, சமூகத்தின் சமூக உணர்வு மற்றும் நெறி உணர்வு ஆகியவற்றால் தான் பாதுகாக்கப்படுகின்றன. அரசியல் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அந்த சட்டத்தை எரிக்கும் முதல் நபராக நான் தான் இருப்பேன் என்று டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது நம்முடைய உரிமைகள், ஒரு மனித உரிமைகள் என்று நாம் சொல்கிறோம். சட்டங்கள் என்பது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டவை. அத்தகைய உரிமைகள் என்பவை சட்டத்தால் காப்பாற்றப்படுவதில்லை என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தில் கூறுகிறார். அப்ப சமூகத்தினுடைய சமூக உணர்வு மற்றும் நெறி உணர்வு, நீதி உணர்வு மக்களிடையே இருந்தால் மட்டுமே மனிதன் உரிமைகள் காப்பாற்றப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்ப ஒரு அரசியல் சட்டத்தால் மக்கள் அங்கே துன்பமுற்றால் அந்த சட்டத்தை எரிக்கும் முதல் நபராக நான் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னார். சட்டங்கள் தான் மனிதனை காப்பாற்றுகின்றனவா, அல்லது நீதிமுறை மனிதனுடைய நீதி உணர்வு தான் மனிதனுடைய உரிமைகளை காப்பாற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம இங்கே எடுத்துக்கொள்வோம். அடுத்து வரும் விளக்கங்களிலே அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்ப அதே போல இப்ப நீதி என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன,
நாணயம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னால வைக்கிறோம். அப்ப நீதி என்றால் என்ன நம்ம முன்னாடி பார்த்தோம். நீதி என்றால் ஏற்படுகின்ற குற்றங்களையும் அதன் விளைவுகளையும் உணர்ந்து அதை குறைத்தும் போக்கியும் வாழக்கூடிய உயர்ந்த வாழ்க்கை நெறியே நீதி அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப நேர்மை என்றால் என்ன? இப்ப நேர்மையான நீதிமுறை அப்படிங்கிறது தான் நமக்கு மகர்ஷி கொடுத்த தலைப்பு. நேர்மை என்பது இன்று எதை பொறுத்தது? நேர்மை எண்ணம், சொல், செயல், இது மூன்றும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் இருப்பதைத்தான் நேர்மை அப்படின்னு சொல்கிறோம். இன்றைய நேர்மை என்பது எதை பொறுத்திருக்கிறது? அதாவது நேரத்தை பொறுத்திருக்கிறதா, அல்லது இடத்தை பொறுத்திருக்கிறதா, அல்லது மனிதரை பொறுத்திருக்கிறதா? மனிதரை பொறுத்து நேர்மை மாறுமா, காலத்தை பொறுத்து நேர்மை மாறுமா, இடத்தை பொறுத்து நேர்மை மாறுமா என்றால் கண்டிப்பாக நேர்மை என்பது எக்காலத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. அதற்கு நேரம், காலம், இடம், மனிதர்கள் எல்லாம் மாற்றம் கிடையாது. எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை தான் அந்த நேர்மை என்ற ஒரு தன்மை. இப்ப அந்த நேர்மை அடுத்தது, இப்ப நேர்மை என்பதை பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா நியாயம். அப்ப நியாயம், நீதி, நேர்மை, நியாயம்னு சொல்றோம். நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, அந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம் நியாயம் வேண்டி, குற்றம் வரும்போது நியாயம் வேண்டி நாம் யாரை அணுகுகிறோம்? நீதிமன்றத்தை தான் என்று அணுகக்கூடிய வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நியாயம் வேண்டி நாம் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது உடனே நியாயம் கிடைக்கிறதா இன்றைய காலகட்டத்துல? அப்ப இன்றைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு கிரண் அவர்கள் 21/7/2022 அன்று கொடுக்கப்பட்ட பட்டியலின்படி உச்சநீதிமன்றத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் வந்து 72,000. அதே போல உயர்நீதிமன்றங்களில் பாத்தீங்கன்னா 59,45,709 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. நமது தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா 500,000 மேற்பட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம், மிக சரியான புள்ளி விவரத்தை கொடுக்கிறார்கள். அப்ப நமக்கு நியாயமும் வந்து நமக்கு உடனே கிடைக்குதா அப்படின்னு சொன்னா உடனே கிடைக்கல. அப்ப இன்றைக்கு நியாயம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய இந்தியாவினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது குற்றங்கள் வந்து ரொம்ப பெருகிவிட்டன. குற்றங்கள் பெருகிவிட்ட காலத்திலே ஒரு அமைதியை இழந்து இந்தியா இருக்கிறதா? இப்ப நாம உலக அமைதியை பற்றி நமது அருட்தந்தை மற்றும் சித்தர் பெருமான்கள், ஞானிகள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமியான, ஆன்மீக பூமியான இந்தியா ஒரு அமைதி நாடாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ இன்ஸ்டிடியூட் ஆஃப் அதாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் வெளியிட்டுள்ள குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற 2022 பட்டியல்ல ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறார்கள். அதுல வந்து 195 நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகள்ல உலகின் அமைதியான நாடுகள் என்று முதல் மூன்று இடங்களை பிடித்திருப்பது வந்து ஐஸ்லாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து, அதன் பிறகு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறது. அதில் நம்முடைய இந்தியாவின் நிலை என்ன என்று நாம் பார்த்தால் நமது மனம் மிகவும் வேதனையான ஒரு தன்மை தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்தியாவினுடைய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 136 இடத்தை இந்தியா வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பிடித்திருந்தது. தற்போது நிறைய வரப்படி 2021 அந்த 136 இன்னும் 140 இடம் பாருங்க, எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்தியா இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாடு, ஒரு பல மொழிகள் பல நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை சேர்ந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய உயர்ந்த நாடாக உலகமே நம்மை பிரமித்து பார்க்கக்கூடிய நம்மளோட நாட்டின் நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலக அமைதி நாடுகளில் 140 இடத்தை இந்தியா பிடித்திருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ மரண தண்டனை, இப்ப தண்டனைகள் வந்து நாம குற்றங்கள் பெருகிவிட்டதுனால மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி நம்ம பேசணும். ஏன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நேர்மையான நீதிமுறை அப்படிங்கிறதுல வந்து 2 விளக்கங்களைத்தான் நமக்கு முக்கியமாக வைக்கிறார். அதுல நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது, அதே போல மரண தண்டனை வேண்டாம். இந்த 2 விஷயங்களை தான் நேர்மையான நீதிமுறைகளை மகரிஷி அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார்கள். அப்போ இந்த 2009 எந்த அளவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான புள்ளி விவரத்தை தான் நாம் இப்போது பிரசன்டேஷன்ல பிபிடியில பாத்துட்டு இருக்கிறோம். பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறது மரண தண்டனைகள். 2016 அதிகரிச்சிருக்கு, 2017 மறுபடியும் குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த தன்மை வந்து கடந்த 2 21% அதிகரித்த மரண தண்டனைகள் அப்படின்னு தேசிய பல்கலைக்கழக ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. மரண தண்டனைகள் வந்து 21% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்போ மிகவும் ஒரு மோசமான நிலையில தான் நமது நாடு இருக்கிறது என்பதை நாம் இப்போது உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் நாம் இப்போது இருக்கிறோம் என்பதை ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே போல நம்முடைய நாட்டின் நிலையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு 15 மினிட்ஸ் ஒரு முறை
ஒரு முறை ஒரு கற்பழிவு நமது இந்தியாவில் நடக்கிறது. எவ்வளவு பெரிய அதிர்ச்சியூட்டக்கப்பட்ட தகவல். நாள்தோறும் 86 கற்பழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற மத்திய அரசு அதிர்ச்சி தகவல் நமக்கு புள்ளி விவரப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, அதாவது குற்றங்கள் என்றால் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல குற்றம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். குற்றம் என்பது எந்த இடத்தில் மனிதரிடம் இயற்கை நீதிக்கு முரண்பாடான செயல்கள் உருவாகின்றனவோ அங்கிருந்து தோன்றுவதுதான் குற்றங்கள் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார். அப்ப இயற்கை நீதிக்கு முரண்பாடா எது செய்தாலுமே அது குற்றம்தான். அப்ப அந்த முரண்பாடான அந்த குற்றங்களுக்கு நாம் என்ன பண்றோம்? அதை சரி செய்வதற்கு குற்றங்களை போக்கியும் அதை குறைப்பதற்காக தண்டனைகள் நீதி ரீதியாக சட்ட ரீதியாக ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப தண்டனை என்றால் என்ன? தவற்றை உணர்ந்து, அதாவது குற்றம் செய்பவர்கள் தவற்றை உணர்ந்து திருந்திக் கொள்ளக்கூடிய முறையில் அறிவூட்டத்தக்க செயல்களைத்தான் நாம் வந்து தண்டனைகள் அப்படின்னு சொல்கிறோம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார். அப்ப தண்டனை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு மனிதனை பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கக்கூடாது. அவன் தவற்றை உணர்ந்து திருத்திக் கொள்ளக்கூடிய முறையிலே, அறிவூட்டத்தக்க முறையிலே தண்டனைகள் இருக்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப சரி, குற்றங்கள் பெறுவதற்கான காரணம் என்ன? ஏன் வந்து குற்றங்கள் பெருகுது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வறுமை அறியாமை என்ற இந்த இரண்டை போக்கினால் குற்றங்கள் ஒளிந்துவிடும். அதாவது இரண்டே ரெண்டைதான் நம்ம போக்கணும். ஒன்று வறுமை, இன்னொன்று அறியாமை. இந்த இரண்டையும் போக்கிட்டா கண்டிப்பா குற்றங்கள் முழுமையாக குறைந்துவிடும் என்று அருட்தந்தை கூறுகிறார். சரி, குற்றங்கள் பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்று சிந்தித்து பார்த்தால், முதல் நாலு காரணத்தை நம்ம எடுத்துக்கலாம் குற்றங்கள் பெருகுவதற்கு. முதல் காரணம் வந்து கொடிய வறுமை. அப்ப ஒரு மனிதன் வந்து ரொம்ப கொடிய வறுமை, அவனுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு உடை இருப்பிடம் கிடைக்காத போது அந்த மனிதனை அங்கே குற்றம் செய்வதற்கு தூண்டப்படுகிறான். இயல்பாக அவன் வந்து எங்கே உணவு இருக்கு, எங்கே நமக்கு தேவையான தன்மைகள் இருக்கிறது என்று சொல்லும் போது, பிறர் வளம் பழிக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவானது பிறர் வளம் பதிக்க பழிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அவனுக்கு இயல்பாக அது அங்கே வெளிப்பட்டு, விலங்கின பதிவு வெளிப்பட்டு அங்கே அந்த கொடிய வறுமையின் காரணமாக திருடுதல், கொலை செய்தல் போன்ற செயல்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. இந்த இடத்துல தான் நாம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய மகாகவி பாரதியார், ஒரு ஞான புலவர் இல்லையா, அவர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வரிகள், அதாவது, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதி சொல்றார். அப்ப ஏன் இந்த வார்த்தையை பாரதி சொல்றார்? நான் ரொம்ப நாளா சிந்திச்சுட்டே இருக்கேன், ஒரு சின்ன குணம் இல்லைன்னா உலகத்தையே அழிச்சிடணுமா அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வார்த்தைகள் வரிகள் கொடுத்தது பாரதி அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது, இந்த நேர்மையான நீதிமுறையை நான் இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்கும் போதுதான், ஓ, பாரதி ஏன் இந்த வரிகளை சொன்னார்? ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னு சொன்னா அவனால இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அவன் வந்து அவனுக்கு குற்றம் செய்ய தூண்டப்படும், அதனால உலக நாடு அந்த அமைதி கெடும் அப்படின்னால, ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜகத்தினே அழித்திடுவோங்கிற மிகப்பெரிய வரிகளை மகாகவி பாரதி கொடுக்கிறார். ஏன்னா, நான் அனுபவிக்காத இந்த, நான் அனுபவிக்காத சாப்பிடாத உணவு, நான் அனுபவிக்காத இந்த வாழ்க்கை வசதிகள் இன்னொருவன் அனுபவிக்கிறானே அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வும் அங்கே அந்த போட்டி உணர்வும் வரும்போது இயல்பாக ஒரு மனிதனுக்கு குற்றம் செய்வது இயல்பாக தூண்டிவிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த வகையில மகர்ஷியருடைய வரிகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மகர்ஷிய பாடல், தன்னலம் சமுதாய நலம் எனும் இரண்டையும் பின்னி பிணைந்து ஒன்றால் ஒன்று பிழைபடாமல் ஆற்று, உன்னிலே பெரிதன உணர் இன்ப துன்பங்கள் எண்ணிலும் எல்லா உயிர்களிலும் உள்ளதுணர். அப்ப வந்து இந்த உன்னுள்ள என்னென்ன உணர்வு இன்ப துன்பங்கள் இருக்கிறதோ இது எண்ணிலும் இருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் அன்ப இன்ப துன்ப உணர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டான் ஆண்டால், அதாவது மகர்ஷி கொடுத்த பிரம்மஞானம் தான் அந்த பிரம்மஞான உணர்வு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், அப்ப எனக்குள் இருக்கிற துன்பம் தான் அவனுக்கும் இருக்கும், அப்ப நான் உணவு சாப்பிடுறேன் அவனும் சாப்பிடட்டும் அப்படிங்கிறதோடு அந்த பகிர்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வரும்போதுதான் அங்கே குற்றங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுவுடைமை தத்துவம், அதாவது எல்லா சொத்துக்களை முதலாளித்துவத்திலே வந்து ஒரு பக்கம் வந்து சொத்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்கிறது தனியுடைய மனிதனுக்கு, இன்னொரு பக்கம் ஏழ்மை வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணமாக மனிதனுக்குள்ளே மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், அமைதியின்மை ஏற்படுகிறது. அப்போ இந்த பொதுவுடைமை சமுதாயம், மகரிஷி சொன்ன பொருள்துறையில் சமநீதி, அந்த பொருள்துறையில் சமநீதி வந்தால் மட்டும்தான் மனித குலமே அமைதி அடையும். அப்ப குற்றங்கள் முழுமையாக குறைவதற்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கும். இப்ப அந்த ஐஸ்லாண்டுங்கிற நாட்டுல வந்து ஏன் உலக அமைதி நாடுகள்ல முதலிடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அந்த அங்க என்ன நடந்திருக்கும்? இப்ப மகரிஷி சொல்வார் இல்லைங்களா, கதவில்லை, தாழ்பால் இல்லை,
கூட்டில்லை, அந்த உலக சமாதான நாடு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு டெபினிஷன் மகரிஷி கொடுப்பாங்க. அந்த பிரகாரம் அங்கே வந்து எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைத்து அங்கே அமைதி நிலை வந்ததுனாலதான் அந்த அங்கே அமைதி நாடாக அது நடந்திருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு தான் அங்கே இருக்கிறது அப்படிங்கறதுதான் அதனுடைய பொருள். அப்ப அந்த வகையில இந்த கொடிய வறுமை என்பது மிக முதல் காரணம். இரண்டாவது காரணம் அறிவின் மயக்கம், அதாவது அறிவு வந்து மயங்கி போயிடுது. அறிவின் மயக்கத்தின் காரணம் போதைப் பொருள்கள். அப்ப இந்த கற்பழிவுகள் இவ்வளவு அதிகமாக நடந்ததற்கு காரணம் அறிவின் மயக்க நிலை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்தும் போது ஒரு மனிதன் தன்னுடைய சுய நினைவை அறிவை இழந்து அந்த விலங்கினமாக ஒரு மாறுகிறான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் ஏற்படுகிறது. இப்ப அறிவின் மயக்கம் இரண்டாவது காரணம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செல்வந்தர்கள், அதாவது சோம்பேறித்தனம், அளவுக்கு மீறிய செல்வம். இப்ப தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து அளவு மீறிய செல்வம் கோடி கணக்கில் இருக்கும்போது அப்ப அவருடைய குழந்தைகள் அவருடைய சந்ததிகள் எல்லோருமே உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவர்கள் வந்து அவருடைய நேரத்தை எப்படி செலவிடுவது என்று தெரியாமல் அப்ப இன்பங்களை அனுபவிப்பதற்கான அதிகமாக நாடும் போது அங்கே ஒரு அந்த 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 நிலையிலே அவர்கள் அதிக இன்பங்கள் இன்னும் எதுல இன்பம் இந்த எதுல இன்பம் என்று நிறைவு காணாமல் அடைந்து கொண்டே இருக்கும் போது அப்ப சமூக குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது. அப்ப அளவுக்கு மீறிய செல்வம், சோம்பேறித்தனம், அலட்சியம், இதன் காரணமாகவும் குற்றங்கள் நடைபெறுகிறது. அப்ப நான்காவதாக ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குற்றமில்லாத செய்களை குற்றம் என்று கற்பித்துக் கொள்ளக்கூடிய அவசியமற்ற சட்டங்கள். அப்ப தேவையில்லாத சில சட்டங்கள் வந்து நம்ம சட்டங்களை இருக்கிறது, சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கிறது. அப்ப அந்த சட்டங்களாலும் குற்றங்கள் பெருகுகின்றன அப்படிங்கிற கருத்தையும் நாம் இங்கே முன்வைக்கிறோம். அப்ப இந்த நான்கு வகையிலும் குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இதை வந்து நாம் குறைக்க வேண்டும், இதை வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்ப தண்டனைகள் மூலமாகத்தான் நாம இதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இங்கே வந்து நாம் நேர்மையான நீதிமுறை அப்படிங்கிற இந்த ஆய்வுல வந்து நம்ம முன்னால வைக்கிறோம். அப்ப தண்டனைகள் வந்து சரி செய்யுமா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் தத்துவ ரீதியாக ஆன்மீக ரீதியாக சிறிது நேரம் நாம் சிந்தித்தால் இதற்கான விடையை சரியாக சிந்திக்க முடியும் என்று அடியேன் தாழ்மையோடு நினைக்கிறேன். அப்போ நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து கூடுகிறது. அந்த பஞ்சாயத்துல மிக கொடிய குற்றங்களை பாவங்களை செய்த ஒரு மனிதன், நிறைய கொலை பண்ணிட்டான், நிறைய கற்பழிவுகள், இப்படி நிறைய பாவங்களை செய்த ஒரு மனிதனை கண்டுபிடித்து கொண்டு வந்து நிக்க வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த பஞ்சாயத்து கூடி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் இவனுக்கு தண்டனை வழங்க முடியுமான்னு பார்த்தா அவ்வளோ நிறைய குற்றங்களை செய்திருக்கிறான், இவனுக்கு தண்டனை வழங்குவதற்கு நம்மால் முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப நம்மளால முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த ஊருக்கு அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மகான் ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, அவரை கூட்டிட்டு வந்து இவ இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறான், இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம், அவரை கூட்டிட்டு வந்து தண்டனை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் போய் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மகானை சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி நிலைமை எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப கொடிய பாவங்களை செய்திருக்கிறான், இவனை என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, என்ன தண்டனை கொடுத்தா இவனுக்கு தகும் என்று எங்களுக்கு புரியவில்லை, நீங்க தான் உயர்ந்த மகானாச்சே, நீங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் வரல, இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி நீங்க வந்துதான் ஆகணும் நாளைக்கு காலையிலன்னு சொல்லி அவரை வர சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப அடுத்த நாள் அந்த மகான் வருகிறார். அவர் தன் முதுகில வந்து மிகப்பெரிய ஒரு மணல் மூட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த மணல் மூட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டையாயிருக்கு, அந்த ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையில அந்த மணல் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அதை தூக்கி கொண்டு அவர் வந்து அந்த பயணம் செய்து அந்த ஊருக்கு வரார். எல்லாரும் பாக்குறாங்க, அந்த மணல் மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு, மணல் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்காரு. அப்ப உடனே வந்து இங்க வாங்க, இங்க உட்காருங்க, நீங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது, ஐயா என்ன மூட்டை, இந்த மணல் மூட்டையை ஏன் சுமந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும் போது அவர் என்ன பதில் கூறாரு அப்படின்னா, இந்த மணல் மூட்டை தான் என்னுடைய பாவ மூட்டை, நான் பல பிறவிகளின் காரணமாக சஞ்சித கர்மத்தால் இந்த பிறவியிலும் பல பிறவிகளும் செய்த அந்த கர்ம வினைகளான பாவ மூட்டைகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழிப்பதற்காக நான் ஆன்மீக வாழ்வில் தவமியற்றி கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த பாவ மூட்டையோடு இதை எப்ப நான் கழிக்கிறதுனே எனக்கு தெரியல, இதுல இன்னொரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி இன்னும் என்னுடைய பாவ மூட்டையை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள், அதனால நான் இவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவரை சொல்றாரு. அல்லது இன்னொரு கேள்வி கேட்கிறார், இங்க இருக்கவங்க எல்லாருமே யாருமே குற்றம் செய்யாதவர்கள் யாராவது இருக்கீங்களா, இந்த சபையில இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் யாராவது, நான் இதுவரைக்கும் ஒரு குற்றம் கூட செய்யாத நபர் யாராவது இருந்தால் நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுங்கள், அதற்கு நாங்கெல்லாம் இருந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா மக்களும் சிந்திச்சு பாக்குறாங்க, ஒருத்தர் கூட குற்றம் புரியாதவர்கள் ஒருத்தருமே இல்லை. அதாவது மகரிஷி ஒரு பாடல் சொல்லுவாங்க, அதாவது திருடனாய் உண்டு, திருடனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால நல்லவனாக நடிப்பவர்களும் உண்டுன்னு அந்த பாடல்ல சொல்லுவாங்க மகரிஷி. அது போல நிறைய தவறுகள் செஞ்சிருக்கும், அப்ப நானும் மாட்டிக்கல, அப்ப அதுக்கான இல்ல தவறுகள் செய்யலாங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கான சூழ்நிலை அமையல. இப்படியாக பல எல்லாருமே குற்றவாளிகளாகத்தான் அங்க இருந்ததுனால ஒருத்தர் கூட கையை உயர்த்தி நான் தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் கூட முன்வரவில்லை.
அப்ப இறுதியாக என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லும் போது, சரி அவனை மன்னித்து விடுங்க, அடுத்தது முறை அவன் என்ன செய்யறான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு மகான் வந்து போயிடுறார். அவர் மன்னிப்பதற்கான மீண்டும் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களை கொடுத்து விட்டு அந்த கூட்டம் கலைந்து விடுகிறது. இப்படியாக ஒரு நிகழ்வு, ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்தது வந்து இன்னொரு ஒரு சிறிய ஒரு உண்மையில் நடந்த நிகழ்வு என்றுதான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல நான் இதை இந்த நிகழ்ச்சியை படித்தேன், அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இந்த சமயத்துல அதை பகிர்ந்து கொள்வதற்கு. ஒரு இரண்டு ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது கோர்ட்ல. கோர்ட்ல ஒரு மனிதன் தவறு செய்திருக்கிறான், அவன் செய்த தவறுக்காக நீதிபதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார். அப்ப மரண தண்டனை விதிக்கும் போது ஒரு வக்கீல், ரெண்டு பேர் அரசாங்க வக்கீல் இருப்பாங்க, அவரோட வக்கீல் இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்ப இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், இல்ல மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வக்கீலும் அங்கே விவாதம் நடக்கிறது. இறுதியில் அவனுக்கு வந்து சரின்னு சொல்லி, சரி ஒரு சோதனை நடத்தலாம், அதாவது இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இவன் திருந்துகிறானா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை நடத்தலாம் என்று சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வாதத்துல கடைசியில முடிவுக்கு என்ன வராங்க அப்படின்னா, ஒரு 30 வருடம் கடுங்காவல் தண்டனை, அதுதான் ஆயுள் தண்டனை. அப்ப அந்த 30 வருட சிறை தண்டனை மனிதன் அனுபவிக்க வேண்டும், அதன் பிறகு அவன் திரும்புகிறானான் பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று சொல்லி இரண்டு வக்கீல்களுக்கிடையே ஒரு விவாதம் நடந்து ஒரு முடிவுக்கு வந்து, அப்படி அவன் 30 வருடத்திற்கு பிறகு திருந்தவில்லையானால், அது ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு பெட் கட்டுறாங்க, அப்ப வந்து அவன் சரியாக உணர்ந்து மாற்றம் பெறவில்லையானால் 1 கோடி ரூபாய் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு திருந்தி விட்டானாலும் திருந்தவில்லைனாலும் அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பந்தயம் வைக்கப்பட்டு இரண்டு வக்கீல்களுக்கு இடையே அந்த வாதம் நிறைவு பெறுகிறது. அப்ப அந்த வகையில அந்த மரண தண்டனையை தள்ளி வைத்து விட்டு ஒத்தி வைத்து விட்டு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றி அந்த மனிதனை சிறையில் அடைக்கிறார்கள். இப்ப சிறையில அடைச்ச பிறகு ஒரு பெரும் ஒரு வெளிச்சம் மட்டுமே வரக்கூடிய ஒரு 4 சுவர்களை ரொம்ப இருட்டான ஒரு அறை, சிறிய வெளிச்சம் மட்டுமே அதுல இருக்கிறது. அப்ப தினமும் அவனுக்கு அந்த கதவின் கீழடுக்கு வழியாக உணவு மட்டும் தட்டத்துல தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு வருடம் கழித்து அவனுக்கு அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி அந்த மனிதன் ஒரு கத்தரான், அது மனநோயாளாகி மாறி கத்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப சரி இவனுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், சில புத்தகங்களை கொடுக்கலாம்னு சொல்லி வரலாற்று புத்தகங்கள், கதை புத்தகங்கள், நாவல்கள் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப அவன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுடைய நேரம் எப்படி ஸ்பெண்ட் ஆகுறது அப்படின்னு சொன்னா, இப்படி அவனுடைய நேரத்தை அவன் செலவிடுகிறான் என்று சொன்னா, அந்த எந்த புத்தகத்தை படிக்கிறானோ அந்த புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரமாக அவன் மாறிவிடுகிறான். மாறிவிட்டு இப்ப புத்தகத்தை படிக்கும்போது அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் இல்லையா, அது போல ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கும் போது அதனுடைய நாயகனாக மாறி அதுல அப்படியே அவன் தன்னுடைய மூளையை நேரத்தை செலவு செய்து மனதை அப்படியே அவன் காலத்தை கழிக்கிறான். 15 ஆண்டுகள் போயிடுது. அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு புத்தகமே இல்லை, நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டான். சோ இதுக்கு மேலே ஆன்மீக புத்தகங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை, பைபிள், குரான் போன்ற மற்றும் தத்துவ நூல்களை எல்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதன் பிறகு அதனை படித்து 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 அந்த ஒரு 10 வருடங்கள் உள்ளேயே அவன் ஒரு அந்த ஆன்மீகத்திலே ஆழ்ந்து தத்துவத்திலே ஆழ்ந்து சிறந்த ஒரு தவநிலையில அந்த மனிதன் வந்து ஒரு சிறந்த மனிதனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, நடுவுல போய் இந்த வக்கீல் பெட் கட்டினர்ல அந்த வக்கீல் போய் பாக்குறாரு. அப்ப அந்த மனிதன் மிகவும் சாந்தமானவனாக தவம் செய்து கொண்டு ஒரு அருமையான ஆழ்ந்த ஒரு சிறந்த மனிதனாக இருப்பதை பார்த்து அவருக்கு பயம் வந்துருச்சு. அடடா, நாம இவனுக்கு பெட்ல தோற்றுவோம் போல இருக்கே, நம்ம 1 கோடி ரூபாய் இவனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனாக அவருடைய நடவடிக்கை எல்லாம் கேமராவில கண்காணிக்கப்படுகிறது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு இந்த 1 கோடி ரூபாய் பெறட்டுறதுக்கு உண்டான விஷயத்தங்களை எல்லாம் ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுறார். சரி 30 வருடம் முடிந்தது, இப்ப அந்த மனிதன் உள்ளே இருந்து வெளியே வருகிறான். அப்ப வெளியே வரும்போது இந்த வக்கீல்களுக்கிடையில இவங்க இவருடைய நிலையை அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மனிதன் முழுமையான ஒரு மாற்றம் பெற்று விட்டான் என்ற நிலையிலே, சரி ஆயுள் தண்டனை கொடுத்தது சரிதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த ஒரு வக்கீல் பண்ணார் இல்லைங்களா, விவாதம் வச்ச வக்கீல் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லையா, இந்த இவர் என்ன பண்ணார்னா, கடந்த ஒரு சில வருடங்கள்ல அந்த 1 கோடி ரூபாயை சம்பாதிப்பதற்காக ஒரு எந்திரத்தனமாக வெறிப்பிடித்து அவர் பணத்தின் பின்னே ஓட ஆரம்பிச்சதுனால அந்த வக்கீல் வந்து ரொம்ப மனம் ஒடிந்து டிப்ரெஸ் ஆகி அவர் ஒரு உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறி அந்த 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டு கொண்டு கொடுத்துறார். ஆனா அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மனிதனுக்கு இந்த 1 கோடி ரூபாய் உனக்கு பரிசு, நீ வந்து உன்னுடைய இதுல வந்து நீ மரண தண்டனை இல்லாம ஒரு சிறந்த மனிதனாக மாறிவிட்டாய் என்று கொடுக்கும்போது அந்த மனிதன், அந்த உண்மையிலேயே ஒரு மனிதன் என்பவன் அந்த இடத்துல ஒரு மகானாக மாறக்கூடிய நிலையில அவன் வந்ததுனால, இந்த பணம் தான் இந்த இத்தனை தவறுகளையும் நான் என்னை செய்ய வைத்தது, அப்ப இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு அந்த மனிதன் சென்று விடுகிறான். அப்ப இந்த நடந்த நிகழ்வை வைத்து பார்க்கும் போது பணத்தை பின்னால் சென்ற மனிதன் அங்கே மிருகமாகி விட்டான், சிறையிலிருந்து வெளியே இருந்தவன், ஆனால் சிறைக்குள்ளே இருந்த மனிதனுள்ளே தெய்வமாக மாறிவிட்டான் என்ற ஒரு இந்த நிகழ்ச்சியை ஒரு புத்தகத்திலே அடியன் படித்தேன். அப்ப அந்த வகையிலே ஒரு காலம் கொடுக்கும் போது அந்த மனிதனுக்கான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்கிறோம். அப்ப மரண தண்டனைகள் என்பது
எங்கெங்கே எந்தெந்த ஊர்கள்ல மரண தண்டனை தேவையா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப நாம யோசிக்கணும். இப்ப மகரிஷி சொல்றாங்க, கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால், கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்றும் சொன்னால், கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன? குடும்பத்தின் தலைவன் ஆங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடுந்துன்பம் தரவில்லையா? நீதி எங்கே? அப்ப தண்டனையில் நீதி வேண்டும். இப்ப நேர்மையான நீதிமுறைங்கிற மகர்ஷியினுடைய பாடல் வந்து நாம கொலைக்கு கொலை தீர்ப்பு கொடுக்கும் போது அது பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாகத்தான் அமைகிறது அப்படின்னு மகர்ஷி சொல்றாங்க. அப்ப அந்த வகையிலே இப்ப புத்தருடைய கதையிலையும் நாம் இப்ப வந்து உண்மையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வால்மீகி ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் அவர் வந்து ஒரு திருடனாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். பின்பு நாரத முனிவரால் ஞானம் பெற்று அவர் வந்து ராமாயணத்தை எழுதுகிறார். அவர் எழுதப்பட்ட அந்த ஒரு திருடனாக இருந்த ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ராமாயணத்தை தான் இன்றும் நாம் ஒரு நம்முடைய இந்து சமயத்தினுடைய புனித நூலாக வைத்து நாம் போரட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மாற்றம் கிடைத்திருக்கிறது இல்லையா? அப்ப நாம புத்தர் கதையில கேள்விப்பட்டிருப்போம், அதாவது அங்குலிமால் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய 1000 தலைகளை வெட்டிய ஒரு அங்குலிமால் என்ற ஒரு கொடியவனை புத்தர் சந்திக்கிறார். அப்ப 1000வது தலையாக என்னை வெட்டிக்கொள் என்றவர் குனிந்து நின்ற போது அந்த மனிதனிடம் மிகப்பெரிய மாற்றம். இது இப்படி என்னை கண்டு எல்லாரும் பயந்து ஓடும் போது இவர் மட்டும் என்னை வெட்டி கொட்டு என்னுடைய தலைதான் கடைசி தலையாக இருக்க வேண்டும், இதற்கு பின் எந்த மனிதனையும் கொல்லக்கூடாது என்ற ஒரு இதை வைத்துவிட்டு அவர் குனிந்து நிற்கும் போது, இப்படியும் ஒரு மனிதரா என்னை கண்டு பயப்படாமல் ஒரு இருக்கிறார் என்று சொல்லி சிந்திக்கும் போது அந்த மனிதனிடத்திலே புத்தரிடம் போதனை பெற்று அவனும் ஒரு புத்தராக பின்னால் மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு புத்தருடைய புத்த மதத்திலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதே போல மகாத்மா காந்தி அவர்கள் கேட்கிறார், மகாத்மா காந்தி என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, தண்டனையே வேண்டாம் அப்படின்னு சொல்றார். மகாத்மா காந்தி கிட்ட போய் கேட்கிறாங்க, அதாவது மரண தண்டனை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, தண்டனையே வேண்டாம் அப்படின்னு மகாத்மா, ஏன் அவர் மகாத்மான்னு சொல்ற பாருங்க, இவ்வளவு பெரிய அகிம்சை முறையிலே தண்டனையே வேண்டாம் என்று அவர் மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய பேட்டியிலே சொல்கிறார். அப்ப அந்த வகையிலே இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சமூக பொறுப்பாளர் மார்க்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு நம்ம இந்த யூடியூப்ல போய் சர்ச் பண்ணும்போது சமூக பொறுப்பாளர் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிறார். எல்லா மக்களிடமும் கேட்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து இந்த மரண தண்டனை தேவையா அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் போது, கண்டிப்பாக அதாவது நாம வந்து தண்டனை கொடுக்கலைன்னா மக்கள் எல்லோரும் பயம் கொஞ்சம் விட்டு போயிடும், அப்ப அதனால கண்டிப்பாக குற்றங்கள் பெருகிவிடும், மரண தண்டனைங்கிறது சட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாரும் சொல்கிறார்கள். அப்போ இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய நாடுகள் இந்த 195 நாடுகள்ல 130-140 மேற்பட்ட நாடுகள்ல மரண தண்டனை ஒழிக்கப்பட்டு விட்டது. நமது இந்தியா போன்ற 4 நாடுகள்ல தான் முக்கியமா மரண தண்டனை இருக்கிறது. அதாவது சொன்னா இந்தியா, அமெரிக்கா, வடகொரியா, சீனா, இந்த 4 நாடுகள்லதான் வந்து மரண தண்டனை இருக்குதுங்க. மற்ற நாடுகள் எல்லாமே வந்து மரண தண்டனை வந்து ஒழித்து விட்டாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம், என்ன அப்படின்னா, குற்றம் புரிவதற்கு மனிதன் பயம் கொள்ள வேண்டுமா அல்லது குற்றம் புரியாமல் உணர்ந்து திருந்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னால வைக்கிறோம். குற்றம் புரிபவர்கள் பயந்து குற்றம் புரியாமல் இருக்க வேண்டுமா அல்லது குற்றம் புரிபவர்கள் உணர்ந்து திருந்த வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும் போது, அப்போ வந்து மரண தண்டனைகள் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால நிறைய மரண தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 150 மேற்பட்ட மரண தண்டனைகளை கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி அரேபியாவில நிகழ்த்தி இருக்கிறார்கள். மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அங்கே குற்றங்கள் குறைந்து விட்டதா என்ற ஆய்வை எடுத்து பார்க்கும் போது அங்கே குற்றங்கள் குறையவில்லை அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம முதல்ல ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லைங்களா, எந்த அளவுக்கு மரண தண்டனை இந்தியாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ மரண தண்டனை கொடுத்ததுனால ஒரு மனிதனின் குற்றம் குறைந்துருச்சா, நாடுகள்ல பயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ரொம்ப குறைந்த அளவு விளைவைத்தான் அந்த மரண தண்டனைகள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். அப்ப வந்து மகாராஷ்டிரால பைட்சன் என்று சொல்லக்கூடிய நம்மை போல ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு PhD ஸ்காலர் போல இருக்கவரு, அந்த பைட்சன்கிறவர் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார். அந்த ஆய்வை மேற்கொண்ட அவர் வந்து என்ன அவருடைய ஆய்வுல வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நீதிபதியில வந்து 3 பெஞ்ச் இருக்கும். ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போச்சு அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றங்கள்ல வந்து 10-15 இருக்கும். அதுல 3 பெஞ்சுகள்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அர்ஜித் பசாயத் அப்படிங்கிற ஒரு நீதிபதி இருக்காரு. அவருடைய பெஞ்சுக்கு வந்து 22 கேஸ் போகுது. மரண தண்டனை ஏற்கனவே இங்க உயர் நீதிமன்றத்துல மரண தண்டனை கொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு மறுபடியும் அது வந்து மறு இதுவாக அங்க பதிவு செய்யப்பட்ட வழக்கு வந்து அங்கே மீண்டும் அங்கே அந்த பெஞ்சுக்கு போகுது. அங்க அர்ஜுன் பஜாயத் அப்படிங்கிற ஒரு நீதிபதி இருக்காரு.
அவர் பாத்தீங்கன்னா 22 கேஸ் அவர்கிட்ட போகுது. அந்த 22 ஏற்கனவே மரண தண்டனை பெற்ற 22 கேஸ் வந்து அவருடைய மேடை மேஜைக்கு போகும்போது அதுல 11 தண்டனைகளை அவர் ரத்து செய்துவிட்டு மீதி இன்றும் 11 தண்டனைகளை அவர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த நீதிபதி வந்து அவருக்கு தண்டனை வழங்குகிறார். அதே போல இன்னொரு பெஞ்ச், சப்போஸ் அந்த பெஞ்ச் 3 பெஞ்ச்ல இன்னொரு நீதிபதி இருக்காரு, அவர் பேர் வந்து சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. அவருடைய பெஞ்சுக்கு 12 மரண தண்டனை வழக்குகள் போகிறது. அந்த 12 மரண தண்டனை வழக்குகளில் 12 அவர் ரத்து செய்து விட்டார். 12 பேரையுமே அவர் வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி ரத்து சேர்ந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்றத்தில். இன்னொரு பெஞ்ச் இருக்கு, அதுல கே எஸ் பாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு நீதிபதி. அவருடைய மேஜைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 16-20 வழக்குகள் போகிறது. அந்த 20 வழக்குல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 15 வழக்கை வந்து அவர் வந்து தத்து செய்து விட்டு மீண்டும் 5 பெஞ்சை தான் வழக்குகளை தான் அவர் வந்து மரண தண்டனை கொடுக்கிறார். இப்படி இந்த 3 பெஞ்சில் இப்ப எந்த பெஞ்சுக்கு மரண தண்டனை வழக்கு போகும் அப்படின்னு இந்த தண்டனைக்குரிய நபர்கள் வந்து யோசிப்பாங்க. ஓ சப்போஸ் நம்ம சின்ஹாவோடைய வழக்கு நம்முடைய அங்க போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு மரண தண்டனை கிடையாது. இதே அவருடைய பெஞ்சுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா, யார் பாலகிருஷ்ணன் நாயக் போச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் குறைவு. இதே இவரோட பெஞ்சுக்கு நம்ம அர்ஜித் பஜாயத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு மரண தண்டனை அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு லெதர் லாட்ரி போல அவர் சொல்றாரு. சமூக பொறுப்பாளர் மார்க்ஸ்ங்கிறவர் இந்த பதிவை வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப லெதர் லாட்ரி போல யாரு எந்த நீதிபதி கிட்ட வழக்கு போகுதோ அவங்களை பொறுத்து தீர்ப்பு மாறுகிறது அப்படிங்கும் போது அப்ப எந்த தண்டனை யாருக்கு வரும், அவங்களோட சொந்த அதிர்ஷ்டம் தான் இல்லையா? அப்போ குற்றவாளிகள் கூட இங்கே நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படலாம், குற்றவாளிகள் இங்கே தப்பிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம் பதிவு செய்கிறார் அவர். என்ன அந்த மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக பொறுப்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உண்மையில் நடந்த நிகழ்ச்சி, நம்முடைய நார்த் இந்தியால ஒரு ஸ்கூல், ஒரு பெரிய கான்வென்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல 10th படிக்கக்கூடிய ஒரு மாணவன், 16 மாணவன் பாத்ரூம்ல 7 மாணவன், 2nd படிக்கக்கூடிய 7 மாணவனை கழுத்தை அறுத்து கொலை செய்து விட்டான். இந்த நிகழ்ச்சி நடந்த உண்மை சம்பவத்தை அங்க அவர் பதிவிடுறார். அப்போ எப்படி நடந்தது இதுன்னு ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு 16 இருக்கக்கூடிய ஒரு மாணவன் 7 இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை கழுத்தை நெறித்து கொலை செய்கிறான் என்று சொன்னா அது வந்து ரொம்ப கொடுமை. அப்ப அந்த வழக்கு அங்க போகுது, இவனுக்கு இந்த மரண தண்டனை தான் கொடுக்கணும், இவ்வளவு மோசமான ஒரு மனிதன், விட மிருக குணம் இந்த மாதிரி இந்த சிறிய பையன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அங்க எல்லாரும் வாதம் நடக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்து பாஜக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களாம், அதாவது வந்து எந்த மனிதன் வந்து எந்த வயதிலே ஒரு முழுமையான மனிதனாக மாறுகிறான்னு சொல்லும்போது 18 அதை நிர்ணயித்திருந்தார்கள் 4-5 வருடங்களுக்கு முன்பே. இப்ப அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து 16 குறைத்திருக்கிறார்கள் அந்த வயதை. அப்ப இவனுக்கு கரெக்டா 16. இப்ப நான் வந்து இவன் வந்து நல்ல முதிர்ந்த மனிதன் என்று சொல்லி இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதா, இல்ல இவன் ஒண்ணும் தெரியாம செஞ்சுட்டான், சின்ன சிறிய வயது பாலகன் என்று சொல்லி இவனுக்கு திருத்துவதற்கான வாய்ப்பை கொடுப்பதா, எந்த வகையில் இவனுக்கு நாம் வந்து தண்டனை கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடைபெற்றிருக்கு. அப்ப இந்த இடத்துல அதே போல இந்த நிர்பயா வழக்கு சிறந்த சில வருடங்களுக்கு முன்னால ஒரு பெண் வந்து பேருந்தில் கற்பழிக்கப்பட்டது அந்த நிர்பயா வழக்குல, அதுல 14 சிறுவன், அந்த சிறுவன் வந்து 14 சேர்வன் அந்த நிர்பயாங்கிற பெண்ணை வந்து பிளேடால கத்தியால கீறி நிறைய காயங்களை ஏற்படுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பெண்ணை. அப்ப அந்த வயது மாணவனை பார்த்தோம்னா 14. அப்ப அவன் மேல் குற்றம் இருக்கிறதா என்று பார்த்தால், அவன் சிறிய வயதிலேயே கிராமத்திலிருந்து துரத்தி விடப்பட்டவன், அவன் வந்து அவனுக்கு சாப்பாடு கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு உடைவிடம் கிடையாது, அப்ப மிகப்பெரிய ஒரு ரவுடிகளோட ஒரு வன்முறையாளர்களோடு அவனை சிறு வயதிலே தொடர்பு ஏற்பட்டதால், அந்த மாதிரி மனிதனுடன் பழகியதால் அவனுக்கு இது தவறு என்றே தெரியாமல் அவன் இந்த மாதிரி ஒரு கொடிய காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு சிந்திக்கும் போது, இப்ப இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது இந்த அந்த 16 சிறுவன் 7 பையனை கழுத்து அழிச்சான் இல்லைங்களா, இப்ப அங்கே வந்து என்ன காரணத்தால பண்ணா நீ அவனை உட்கார வச்சு கேட்டாங்க, நீ ஏன் இந்த வந்து இந்த சிறுவனை கொன்னே, அவனுக்கு இது நியாயமா இருக்கான்னு கேட்கும்போது அந்த சிறுவன் அளித்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும 2 பெற்றோர் ஆசிரியருக்கான சந்திப்பு நடக்க இருக்கிறது, அந்த சந்திப்பு மீட்டிங்னு சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் 2 கழிச்சு எக்ஸாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ப நான் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகல, இது வரைக்கும் அந்த மார்க் எல்லாம் கம்மியா இருக்கு, அப்ப என்னுடைய ஆசிரியர் என்னுடைய பெற்றோர் வந்து ஆசிரியரை பார்த்தா என் மேல நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அப்ப அதனால எனக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும், அப்ப இது எப்போது எப்படி இந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பையும் இந்த தேர்வையும் எப்படி தள்ளி போடுவது என்று நான் சிந்தித்தேன். அப்ப ஒரு சின்ன மாணவனுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, அதனால நான் அந்த பையனை கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்றான்னு சொன்னா, அப்ப இங்கே அவனுக்கு அந்த கல்விதான் அங்கே வந்து ஒரு பெரிய சுமையாக இருந்திருக்கிறது, அது இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்ய தூண்டி இருக்கிறது.
அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு, அந்த கல்வியினுடைய முறை, அது சரியாக ஒரு மனிதனை, ஒரு சிறுவனை புரிந்து கொண்டு அவனுக்கு அவன் மிகவும் ஆர்வமாக கற்கக்கூடிய முறையில இல்லாமல் ஒரு பெரிய சுமையாக இருந்ததுனால்தான் இவ்வளவு பெரிய குற்றத்தை அவன் செய்திருக்கிறான். இங்கே தவறு யாருடையது? அப்ப மகர்ஷி வந்து சொல்வாங்க இல்லையா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே. அப்ப சமுதாயத்தின் மேலே ஒரு 75% குற்றம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப அதன் பிறகு அது தூண்டப்பட்ட நிலையிலேதான் இங்கே ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம கருத்தை வந்து மகர்ஷி நமக்கு முன்வைக்கிறார். அப்ப அந்த நிலையிலே இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்படி, ஒரு மனிதன் குற்றம் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவது, அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு, அதனுடைய இந்த உணவு உடை உறைவிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள் கிடைக்காததுனால்தான் வரக்கூடிய இந்த கல்வி, மருத்துவம், இதெல்லாம் மருத்துவம் கிடைக்கணும். இப்ப எனக்கு பிற்காலத்துல யார் என்ன பாத்துக்கணும் அப்படின்னா சொத்து சேர்க்கிறோம் நாம மருத்துவத்துக்காக. அப்ப நம்ம பேர குழந்தைகளுக்காக மருத்துவம், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொத்து சேர்க்கிறோம். இப்படியாக இந்த சொத்துரிமை சட்டங்கள் இதெல்லாம் ஒரு மனிதனை வந்து சொத்து சேர்ப்பதற்கும் பின்னால பிறருக்கு கொடுக்காத ஒரு தன்மை, ஏற்றத்தாழ்வை சரி செய்யாத ஒரு நிலை அரசியலமைப்புல இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன. சமூக அமைப்பு என்பது மிகப்பெரிய காரணம். அதான் சொல்லுவாங்க, குற்றம் செய்தவன் மேல வந்து தண்டனை குறைவுதான், நான் குற்றத்தை தூண்டி விடுபவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் வந்து தண்டனை அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்ப அந்த வகையிலே இந்த சமூகத்தினுடைய அமைப்பை முழுமையாக மாற்றினால் மட்டுமே நாம் இந்த இந்த நீதி, நேர்மையான நீதிமுறையை நம்மால் சிறப்பாக கொண்டு வர முடியும். அந்த வகையிலே நம்முடைய அருள் தந்தை அவர்கள் அந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம வந்து ஆழமா இந்த நேர்மையான நீதிமுறையில இது ரெண்டையும் தான் சொல்றாங்க. குற்றம் செய்யாதவர் தண்டிக்கப்படக்கூடாது, மரண தண்டனை வேண்டாம் என்று அருட்தந்தை அவர்கள் இங்கே நேர்மையான நீதிமுறையிலே இந்த இரண்டு விஷயங்களை ஒரு தாரக மந்திரமாக கொடுத்திருக்கிறார். இன்னொரு உண்மை பார்த்தோம் அப்படின்னா அதே சொல்றாங்க, அந்த அஜித் பஜாயத் வழக்குல 22 பேருக்கு வந்து கோர்ட் கேஸ் வந்தது, அதுல 11 பேர் வந்து அவரு விடுவிச்சிடுறாரு, 11 பேர் தண்டனை கொடுத்துறாரு. அவர் கொடுத்த தீர்ப்பிலே 10 தீர்ப்புகள் தவறானது என்று தண்டனை கொடுத்த பிறகு 10 வருஷம் கழிச்சு நிரூபிச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த மனிதன் குற்றம் செய்யவில்லை, அந்த தண்டனை தீர்ப்பே தவறானது என்று சொல்லி சில காலம் கழித்து தீர்ப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த தண்டனை உயிர் போனது போனது தானே. அப்ப அந்த வகையிலே பிற்காலத்திலே ஒரு மனிதன் வந்து மனித உரிமை மீறல் என்பது என்ற இயற்கையான முறையிலேதான் ஒரு மனிதன் மரணம் அடைய வேண்டுமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மீண்டும் கொலைக்கு கொலை தீர்வாகாது என்பதை அருட்தந்தை அவர்கள் உணர்ந்ததுனாலதான் இங்க வந்து நமக்கு வந்து குற்றம் செய்யாதவர் தண்டிக்கப்படக்கூடாது, மரண தண்டனை வேண்டாம் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை நமக்கு ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நேர்மையான நீதிமுறையை நாம் கொண்டு வருவதற்கு மலமலக் கலைஞர்களாகிய நாம் நம்முடைய பணி என்ன என்று சொல்லும் போது, அதாவது சொல்லுவாங்க மகரிஷி கல்வி என்றால் என்ன என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது, மனிதனுள் உள்ளுரையும் தெய்வீகத்தை முழுமையாக வெளிக்கொணர்வதுதான் கல்வி. அத்தகைய கல்விதான் நம்முடைய வேதாத்திரிய கல்வி, நம்முடைய உள்ளுணர்வு கல்வி. அந்த மகர்ஷி கொடுத்த அந்த கல்வி, உடல், உயிர், மனம், தெய்வம் என்ற அந்த மாபெரும் மறை பொருள்களை பற்றிய ஒரு ஆழ்ந்த உண்மையை கல்வியாக மாணவர்கள் பெறும்போது, அவர்கள் மனம் முழுமையான அமைதி பெறும்போது, அந்த நீதி உணர்வு, சில நெறி உணர்வு, நீதி உணர்வோடு ஒழுக்கத்தோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதை சிறு குழந்தைகளிலிருந்தே நாம் அந்த குழந்தைக்கு கொண்டு வந்து ஒரு கல்வி என்பது ஒரு சுமையாக இல்லாமல் ஒரு சந்தோஷமான, ஒரு இன்பமான, ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவமாக கல்வியை நாம் கொடுக்கும் போது அந்த மாணவர்களிடத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்தகைய மாற்றம்தான் நமக்கு மகரிஷி அருளிய உலக சமாதானத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதுதான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதுதான் நம்முடைய அனைத்து நீதிபதிகள், அதாவது நம்முடைய சமூக பொறுப்பாளர்கள் எல்லோருடைய கடமை, ஆட்சியாளர்கள் எல்லோருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து ஆட்சியாளர்களும் கல்வி சிந்தனையாளர்களும் நம்மை போல இந்த உலக சமாதி அமைதிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அத்துணை அருள்நிதி பேராசிரியர் பெருமக்களும் முழுமையாக உழைக்கும் போது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு உலக அமைதி ஏற்பட்டு நேர்மையான நீதிமுறை என்ற முறையிலே அந்த மகர்ஷி சொன்ன கதவில்லை தாழ்பாடில்லை எதுவுமே இல்லாம அந்த ஒரு அமைதி பூங்காவாக இந்த உலகம் மாறக்கூடிய வாய்ப்பு வெகு தூரத்தில் இல்லை. அதற்கெல்லாம் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம இங்க வந்து இந்தியால மகர்ஷி பிறந்த நாடு, இந்த நாட்டில் நாம் இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கிறோம் அமைதிக்காக. ஆனா அந்த ஐஸ்லாந்து போன்ற நாடுகள்ல இயற்கையாகவே அங்க அமைதி இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த மக்கள் அந்த நிலையில மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லையா? அதே போல உலக மக்கள் அனைவரும் ஒரு மாற்றம் பெற்றுவிட்டால் இந்த நிலை உலக அமைதி பூங்காவாக மாறி மகர்ஷி சொன்ன அந்த உலக சமாதானம் கிடைப்பதற்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல டாக்டர் சந்துரு, தலைமை நீதிபதி சந்துரு அவர்கள் சொல்றார், நாட்டிற்கு நல்ல நீதிபதி ஒரு மிகப்பெரிய தீங்கு, நாட்டினுடைய தேசத்தினுடைய தீங்கு என்பது நீதித்துறையினுடைய குற்றம், அதுதான் மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தும்.
அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நீதித்துறை என்பது, நீதித்துறையினுடைய ஒரு சீர்கேடு என்பது ஒரு தேசத்தின் தீங்கு என்று நீதிபதி சந்துரு அவர்கள் கூறுகிறார். ஒரு நல்ல நீதிபதிகள் தேவை, ஒரு நாட்டிற்கு நல்ல நேர்மையான நீதிமுறை நிகழ்வதற்கு நல்ல நீதிபதிகள் தேவை என்ற கருத்தையும் இங்கே முன்வைத்து, அந்த வகையில எல்லோருமே மனவளக் கலைஞர்களாக பிரம்மஞானிகளாக மாறிவிட்டால் இந்த நாடும் உலகமும் உலக சமாதானம் அடையும் என்று சொல்லி என்று கூறி, இந்த அற்புதமான மிக உயர்ந்த தலைப்பு, அதாவது மிக பெரிய பேரிய சிந்தனை, நேர்மையான நீதிமுறை என்ற ஒரு மிக மாபெரும் சிந்தனையை வழங்குவதற்கு இங்கே வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நம்முடைய டிவிஷன் டைரக்டர் பெருமாளையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், செவிமடுத்த அனைத்து மருத்துவர்களுக்கும், நம்முடைய விஷன் ஸ்காலர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்.